சென்னை அரும்பாக்கம் பகுதியில் உள்ள விருகம்பாக்கம் கால்வாயில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். பருவமழையை ஒட்டி சென்னையில் உள்ள கால்வாய்களில் துணை முதலமைச்சர் ஆய்வு செய்து வருகிறார். தற்போது சென்னை அரும்பாக்கம் பகுதியில் உள்ள விருகம்பாக்கம் கால்வாயில் ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வடகிழக்கு பருவமழை தொடங்கி தமிழகம் முழுவதும் பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னையிலும் கனமழை பெய்து வருகிறது. தற்பொழுது விருகம்பாக்கம் கால்வாயில் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மழையை எதிர்கொள்ள என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து தமிழக அரசு தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வரும் சூழலில் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் விருகம்பாக்கம் கால்வாயில் ஆய்வு செய்து வருகிறார். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் உள்ள விருகம்பாக்கம் கால்வாயில் அவர் ஆய்வு செய்து வருகிறார். அரும்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பாதிப்பு விவரங்களையும் அவர் கேட்டறிந்து வருகிறார். சென்னையின் பல்வேறு இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வந்தன. தற்பொழுது கால்வாய்களை தூர்வாரும் பணிகளும் நடைபெற்றிருந்த நிலையில் இந்த மழையை எதிர்கொள்வதற்காக சென்னை முழுவதும் தயார் நிலையில் இருப்பதாக தமிழக அரசு கூறியிருந்தது. தற்பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதன் ஒரு பகுதியாக அரும்பாக்கம் விருகம்பாக்கம் கால்வாயில் ஆய்வு செய்து வருகிறார். மழை நிலவரத்தை அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக அமைச்சர்கள் கூறியிருந்தார்கள். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் தமிழக அரசு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சென்னையில் உள்ள கால்வாய்களை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். தற்பொழுது அரும்பாக்கம் விருகம்பாக்கம் கால்வாயில் ஆய்வு செய்து வருகிறார். அதேபோல அரும்பாக்கம் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் அவர் பார்வையிட்டார். அங்கு நிலவரங்களை கேட்டறிந்து கொண்டிருக்கிறார். அங்கு வரைபடம் மூலமாக கால்வாயினுடைய போக்கு குறித்து அவருக்கு விளக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், துணை முதலமைச்சரின் ஆய்வு குறித்த விவரங்கள் என்ன? பூங்கொல்லி, சென்னையில இன்று நேற்று இரவு முதல் மழை பெய்து வரக்கூடிய சூழல தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த மழையால பாதிக்கப்படக்கூடிய இடங்களாக இருக்கக்கூடிய கடந்த முறை மழையால பாதிக்கப்பட்ட இடங்களை தற்போது ஆய்வு செய்து வருகிறார். குறிப்பாக தற்போது அவர் ஆய்வு செய்து வரக்கூடிய இடம் அரும்பாக்கம் மெட்ரோ அருகே. கடந்த முறை மழை பெய்த போது இங்கு மழைநீர் என்பது தேங்கி இருந்தது. சென்னை மாநகர சார்பாக அமைக்கப்பட்டிருந்த மழைநீர் வடிகால் விருகம்பாக்கம் கால்வாயோடு இணைக்கப்படாம இருந்த காரணத்தினால அந்த பகுதியில கடந்த முறை மழைநீர் தேங்கியிருந்த ஒரு சூழல் இருந்தது. அதன் பின்பு இந்த விருகம்பாக்கம் கால்வாய் கிட்டத்தட்ட 6.3 கிலோமீட்டர் கூடிய விருகம்பாக்கம் கால்வாய் நீர்வளத்துறையிலிருந்து சென்னை மாநகராட்சிக்கு மாநகராட்சியிடம் இந்த வடகிழக்கு பருவமழைக்கு பணிகளை மேற்கொள்ள ஒப்படைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த கடந்த மழை முடிந்த பின்பு தற்போது கால்வாய்கள் இணைக்கப்பட்டக்கூடிய பணிகள் வந்து முடிவடைந்திருக்கிறது. எனவே தற்போது நேற்று முதல் மழை பெய்து வரக்கூடிய சூழல்ல இந்த முறை அங்கு மழைநீர் தேங்கி இருக்கிறதா, அந்த பணி முடிவடைந்த பணிகள் மூலமாக தற்போது அங்கு மழையினுடைய பாதிப்பு எவ்வாறு இருக்குது என்பது குறித்து தற்போது அரும்பாக்கம் மெட்ரோ அருகே தற்போது ஆய்வு செய்துள்ளார். அதனைத் தொடர்ந்து கடந்த முறை மழை பெய்த போது கே அண்ணா நகரில் இருக்கக்கூடிய K4 போலீஸ் ஸ்டேஷன் அருகே, அதே போன்று புளியந்தோப்பு உள்ளிட்ட 4 பகுதிகளில் கடந்த முறை மழை ஏற்பட்ட போது பாதிக்கப்பட்ட இடங்களில் அதன் பின்பு எடுக்கப்பட்டக்கூடிய நடவடிக்கைகள் மூலமாக தற்போது மழைநீர் தேங்குகிறதா, தற்போது அங்கு பாதிப்புகள் ஏதேனும் இருக்கிறதா என்பது குறித்து தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக ஆய்வு செய்து வருகிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம்.